ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தி சேனல் சில நிமிடம் உங்களுடன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம், கீரை சப்பாத்தி. இது எல்லா கீரையிலையும் பண்ணலாம். நான் இன்னைக்கு பாலக்கீரை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, பாலக்கீரை நம்ம சாப்பிடறதுனால நம்ம உடம்புல ஏற்படுற சத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல இரும்பு சத்து அதிகம் இருக்குது. எளிதில் ஜீரணமாகக்கூடிய கீரை இது. நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்தது. புற்றுநோய் செல்கள் உருவாகாம தடுக்குது. ஃபாலிக் ஆசிட் அதிகம் உள்ளதால கர்ப்பிணி பெண்கள் அதிகம் எடுத்துக்கொள்வது நல்லது. பால் கொடுக்கும் தாய்மார்கள் இதை சாப்பிட்டால் பால் அதிகம் சுரக்கும். விட்டமின் ஏ அதிகம் இருப்பதால கண் பார்வைக்கு சிறந்தது. இதில் உள்ள மெக்னீசியம், ஜிங்க், காப்பர் மற்றும் விட்டமின் கே எலும்பு மற்றும் பற்கள் உறுதியாக உதவுகிறது. இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த பாலக்கீரைய அதிக அளவுல நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கட்டு பாலக்கீரைய நல்லா அலசி நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ரெண்டு பல் பூண்ட பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், ஒன்றரை பச்சமிளகாய், அரை ஸ்பூன் கரம் மசாலா. நீங்க ரெண்டு ரெண்டரை பச்சமிளகாய் கூட எடுத்துக்கலாம். நான் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால காரம் அளவா எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊத்தி ஜீரகத்தை பொரிய விடுறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பூண்டு ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் போட்டுறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த கீரையை ஆட் பண்றேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ கரம் மசாலா போடுறேன். கரம் மசாலா நான் அரை டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். நீங்க ஒரு டீஸ்பூன் கூட போடலாம். அதுலயும் கொஞ்சம் காரம் கொடுக்கும் அப்படிங்கறதுனால நான் குறைச்சிருக்கேன். இப்போ நான் ரெண்டு கப்பு போல கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அந்த பாலக்கீரைய நல்லா ஆற வதங்கினதுக்கு அப்புறம் ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இதை இப்ப இந்த மாவோட சேர்ந்து பிசையலாம். நான் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே கீரையில உப்பு சேர்த்திருக்கோம், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய். பாலக்கீரையிலேயே தண்ணி இருக்கும் அப்படிங்கறதுனால நீங்க தண்ணி வந்து பார்த்து ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க. நார்மலா சப்பாத்தி பிசைற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்டா இருக்கு இப்ப மாவு. யூஸ்வலா சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆனதும் நான் இந்த சப்பாத்தியை போட்டுக்கிறேன். ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது மேல நான் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளவுதான், பாலக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இதை சாஸ் கூடயோ இல்லை கெட்டியான தயிர் கூடயோ வச்சு சாப்பிடலாம். கிரீன் சப்பாத்தின்னு சொல்லி கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.